ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். அம்மா மினிக்ளினிக், அதாவது தமிழ்நாட்டில் 2000 மினிக்ளினிக் வந்து தொடங்கப்பட்டது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மினிக்ளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு அட்டெண்டர் போஸ்டிங் போடுறதாட்டு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கான, அதாவது இந்த மூணு போஸ்டிங்க்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்லேயே எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ் பண்ணி முடிஞ்சாச்சு. உடனே இன்டர்வியூ முடிஞ்ச உடனே வந்து போஸ்டிங் போடுறதாட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோஸ்ட் ஆஃப் த மினிக்ளினிக்கில் வந்து டாக்டர்ஸ்க்கும் போஸ்டிங் போட்டுட்டாங்க, அட்டெண்டருக்கும் போஸ்டிங் போட்டுட்டாங்க. பட் இந்த நர்சஸ்க்கு மட்டும் இன்னும் போஸ்டிங் போடலை. ஏன் அப்படிங்கிற நிறைய குழப்பமான சூழ்நிலை, நிறைய தகவல்கள் வந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது காரணமாக இருக்கலாம், அது காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன தான் காரணம், ஏன் இன்னும் நர்சஸ்க்கு மட்டும் போஸ்டிங் போடலை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மார்ச் 1 தேதியிலிருந்து எல்லா மினிக்ளினிக்லேயுமே நர்சஸ் வந்து போஸ்டிங் போடுறதாட்டு தான் இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து எல்லா இன்டர்வியூவும் ஃபினிஷ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு எல்லாமே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருந்த ஸ்டேஜில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்கிறதாட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ஸ்டே வாங்கி இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா, அவுட் சோர்சிங் மூலமாக எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து போட்டு குழப்பிக்கிறாங்களா அப்படின்னு என்னன்னு தெரியாமல் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து எம்ஆர்பியில் உள்ள நர்சஸ் வந்து யாராவது இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் பர்சனாக இருக்கலாம், யாரோ ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த போஸ்டிங் வந்து தாமதமாகுது. வந்து டாக்டருக்கும் அட்டெண்டருக்கும் போஸ்டிங் போட்டு ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நர்சிங்குள்ளே போஸ்டிங் மட்டும் என்ன போடாமல் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 3 days இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்னு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 days ஆகிடும் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி நர்சஸை வந்து போஸ்டிங் போட. அது வரைக்கும் எப்பவும் போல் பிஹெசிலையும் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்லேயும் இருக்கக்கூடிய நர்சஸ் தான் இந்த வேலையுமே செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ முடிஞ்சு எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயம் இடையில வந்ததுனால இந்த நர்சிங்குள்ள போஸ்டிங், அதாவது நர்சஸ்குள்ள போஸ்டிங் மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணி ஒரு 10 உள்ளே வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோ வேறு வழியே கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். எனக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.